இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில், மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி கிவி என்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் 2022 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? விருச்சிக ராசி என்பர்களே, எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுளையும் நிறைந்த மன நிம்மதியையும் பெற்று நீங்கள் வாழும் வாழ்வாங்கு வாழும் வசந்தமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் பல்வேறு நன்மைகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு தெற்றென தெரிகிறது. இந்த ஆண்டுடைய கிரக நிலைகளை முதல்ல பார்த்தா, உங்கள் ராசியில தான் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், கேது பகவான், குலு இருக்கிறார்கள். உங்களுடைய தனஸ்தானத்திலே உங்களுடைய கர்மாதிபதி சூரிய பகவான் அமர்ந்திருக்கார். உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான் இணைந்திருக்கிறார்கள். சதுர்த்தம கேந்திரத்திலே குரு பகவான் குடியிருக்கார். ஏழாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த ஆண்டு தொடக்க ராசியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி தான் இந்த ஆண்டுடைய ராசி. உங்களுக்கு லாபஸ்தானம் இந்த ஆண்டுடைய லக்னமாகவும் உங்கள் ராசியே இந்த ஆண்டுடைய ராசியாகவும் அமைவது மிகச்சிறந்த விசேஷம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பல்வேறு பிரச்சனைகள், அந்த பிரச்சனையிலிருந்து இப்போ விடிவு காலம் பிறக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள், கேது பகவான் ராசியில் வந்து உட்கார்ந்தார். வம்பு வழக்கு வீடு தேடி வருது. நான் சும்மா போனாலும் தெருவில் போகிறவே வம்பை இழுத்துட்டு போற அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். திடீரென்று வரக்கூடிய உடல்நல குறைகள், நல்லா தானே இருக்கும் நினைச்சா திடீர்னு வரக்கூடிய உடல்நல குறைகள் தாங்க முடியாம போச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில பல பிரச்சனைகளை சந்திச்சோம். சில பேர் இந்த வேலையை விட்டுட்டே வெளியே வந்தோம். இப்படி எத்தனை விஷயங்களை எடுத்து சொல்வது, உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனசுக்கு பிரச்சனை. அப்படி இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு மாறுதல் பிறக்கிறது. இந்த ஆண்டு இரண்டு வகையான மிக முக்கியமான பயிற்சிகள், ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி. உங்கள் ராசியிலே இதுநாள் வரை இருந்து கோலோச்சி கொண்டிருந்த கேது பகவான் இந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துக்கு போகிறார். 7 இடத்துல இருந்த ராகு 6 இடத்துக்கு வர்றார். முதல் நன்மை குடும்ப வாழ்க்கையில் நன்மை. புருஷம் டாட்டி ஒற்றுமையாக இருக்கே ஒற்றுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஜோதிடத்தில். ஆனால் ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என் மனைவி கோவப்பட்டாலும் நான் அனுசரித்து போகிறேன், ஆனாலும் என் குடும்பத்தில் பிரச்சனை வருது. எங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையை தான் பண்ணுவார். நான் வாயை மூடிக்கிட்டு தானே இருக்கேன், ஆனாலும் சிக்கல் வருது. பிரிஞ்சு போயிடுவோம்னு லைஃப் பார்ட்னர் சொல்கிறாங்களே, இப்படியெல்லாம் சிக்கலாகி போச்சே. இப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட கவலை. அதிலிருந்து விடுதலை இப்பொழுது உங்களை ஆட்டி பிழைத்து கொண்டிருந்த நாக கிரகங்கள் ராகு கேது அச்சிலிருந்து நீங்கள் விடுபடுறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை. இப்பொழுது ராகு கேதுடைய பிடிமானத்திலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். காரணம், இந்த ஆண்டுடைய லக்னம் வெளியே போயிடுச்சு. அதனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் சில மன இறுக்கங்கள் இருக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு இருக்கும். சகோதர உறவுகளில் சிலர் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
பம்பு வழக்கு, வாய்தா போலீஸ் கேஸு, அடிதடி சண்டை, எவ்வளவோ பிரச்சனைகள் அத்தனையும் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து இப்பொழுது மெல்ல மெல்ல மாறுதல் உண்டு. எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும்னா, முதல்ல ராசி அதிபதி செவ்வாய் கேருவோடு சேர்ந்து ராசியில் இருக்கார், இது மனசுல வச்சுக்கோ. நல்ல விஷயம் என்னன்னா, குரு பகவானுடைய அனுக்கிரகம், நாலாம் இடத்துக்கு குரு பகவான் போறார், நேராக பத்தாம் இடத்தை பார்க்கிறார், நல்ல உத்தியோகத்தை தரார். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு. தாய்மை பேறு பெண்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு தாம்பத்தியம் அமையலேன்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல தாம்பத்தியம் அமையும். பெண்களுக்கு தாய்மை பேறு கிடைக்கும். உடல் நலத்தில் இருந்த பல நலிவுகள் இப்பொழுது நிவர்த்தியாகும். நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் குரு பகவான் செல்கிற போது இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல உடல் நலம், நல்ல ஆரோக்கியம் வரும். உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ விலகும். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. வேலை தேடக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஒரு இன்டர்வியூ இருக்கும், அட்டன் பண்ணுறீங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு, நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருவார். அஞ்சாம் இடத்துல குரு பகவான் போகிறார், ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். நல்ல சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில், மகள் வாழ்க்கை, மகன் வாழ்க்கை, ஒரு நல்ல திருமணம் கூடி வரல, மகனுக்கு வயசாகிட்டே போகுது, 10க்கு 8 பொண்ணு தான் நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க, என் மகனுக்கு கல்யாணம் கூடி வர மாட்டேங்குது. ஒரு நல்ல வரன் தகையலைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வரன் அமையும். நல்ல படித்து முடிச்சுட்டியா, எனக்கு பட்டம் வரலையே, அவார்டு ஆகலையே, டாக்டரேட்டுக்கே தீசி சப்மிட் பண்ணிட்டேன், எனக்கான அவார்டு ஆகணுமே ஆகலையே அப்படிங்கிறவங்களாம் இப்போ அவார்டு ஆகும். இந்த ஆண்டு அந்த பலன்கள் நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கி அமையும். புதுசாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசை சார், மனசில் ஆசை ரெக்க கட்டி பறக்குது, சின்ன சின்ன ஆசை, அப்படித்தான் அது ஆசை. ஆனாலும் எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு ஆசை உங்கள் மனசில் இருந்தால் அது நியாயமாக இந்த ஆண்டு நிறைவேற போகுது. எதில் கவனமாக இருக்கணும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்களில் பாதிப்பு வரும், கவனமாக இருக்கணும். மூணாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்துட்டாங்க, கண்ணில் கண்களில் பாதிப்பு வரலாம், கண்ணில் பாதிப்பு வரலாம், அதனால கவனமாக இருந்துக்கிடுங்க. நரம்பு பிரச்சனைகள் எழலாம் கண் நரம்புகளில், அதனால் கண்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ராத்திரி விடிய விடிய செல்போனை பார்க்கக்கூடாது, கண் நரம்புகள் பாதிக்கப்படலாம். கம்யூனிகேஷன் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும், யாரை பற்றியும் விமர்சனத்தை தவிர்த்தணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கிற போது நாம சில பிரச்சனையும் உண்டாக்கிடக்கூடாது இல்லை, அப்புறமா என்ன செய்யணும், அடுத்தவங்களை பற்றி விமர்சனத்தை தவிர்த்தரணும். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான், 11ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் இணைஞ்சிருக்காங்க, நல்ல கல்யாண விஷயம் கூடி வரும். ரொம்ப நாளாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னா இப்போ கல்யாணம் கூடி வரும், நல்ல சுப செய்தி கூடி வரும், மனதிற்கு பிடித்தாற் போலே லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஆண்டு வாழ்க்கையுடைய சொர்க்கத்தை நீங்கள் அடைவதாக உணர்வீர்கள். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பிஸ்னஸ் விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் இந்த ஆண்டு கிடைப்பாக உங்களுக்கு. புதியதாக பிஸ்னஸில் முதலீடுகள் செய்வீர்கள், இந்த முதலீடுகள் வெற்றி பெறும். நல்ல வாடிக்கையாளர், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்பகமான வேலையாட்கள், இது இருக்கும். ஒரு புறம் நயவஞ்சகமும் நடக்கும், புதன் சனி சேர்ந்து பாருங்க. சில பேர் உண்மை மாதிரியே நம்மள்கிட்ட பேசுவான், அவன் தான் ஒன்னா நம்பர் துரோகம் பண்றவனா இருப்பான். வெளியே பார்க்கும்போதெல்லாம் வணக்கம் சொல்லுவான், சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். உள்ளுக்குள்ள இந்த ஆள் நல்லாவே இருக்கக்கூடாது நினைப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, அருகிலேயே இருப்பார்கள், அவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கு. சிறுதூர பயணங்களின் போது கூடுதல் விழிப்புணர்வு தேவை, எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யுங்க, அதிக வேகம் வேண்டாம். செவ்வாய்க்கு எது ராசியில் உட்கார்ந்துருக்கு பாருங்க, ஏதாவது இரத்த காயங்கள், உடம்புல அடிதடி எதுவும் பற்றக்கூடாது, வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளை பெருசுபடுத்தக்கூடாது,
இந்த ஆண்டு குடும்ப விஷயங்களை அப்படியே அனுசரித்து போயிடணும். மகளிருக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம், வைரம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த ஆண்டு பிறகுது. ஒரு நல்லது ஒரு ஆண்டாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பிறக்குது. கல்வி முயற்சிகள் வெற்றி பெறுகிறது, அதே மாதிரி பண வருமானம் பெருகுது, சொத்து சுகம் வாங்குகிற யோகம் கிடைக்குது. சொத்து சுகம் வாங்கும்போது மட்டும் அதனுடைய பத்திரத்தை சரியாக பார்த்து இந்த சொத்தை வாங்கலாமான்னு உனக்கு விசாரித்து வில்லங்க சான்றிதழ்களை சரிபார்த்து பிறகு வாங்குங்க. உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் எல்லாம் விலகுவதற்கு இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது. நல்லதொரு ஆண்டு இந்த ஆண்டில் மென்மேலும் உங்களுக்கு வெற்றிகள் பெறுக எல்லாமல்ல எம்பெருமான் அனுக்கிரகம் முடியட்டும். இங்கே நான் பொதுவான கோச்சார பலன்கள் தான் கட்டியிருக்கேன். முழுமையாக இந்த ஆண்டு நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், என்ன திசா பூத்தி அந்தரம் சூட்சமும் ஓடுதுன்னு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இன்றைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.